ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள பிவிசி பைப் மொத்த விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 2 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது தீயை அணைக்கும் பணி முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? ஈரோடு பேருந்து நிலையம் அருகே சத்தி சாலையில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான பிவிசி கம்பெனி பிவிசி நிறுவன பைப்புகள் விற்பனை செய்யக்கூடிய மொத்த விற்பனை நிலையத்தில் பற்றி எறியக்கூடிய தீயை தான் கடந்த 2 மணி நேரமாக போராடி அணைக்கக்கூடிய முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கம் போல இந்த கடையினுடைய பணியாளர்கள் இன்று பணியில் ஈடுபட்டிருந்த போது இதனுடைய கிடங்கில், அதாவது இந்த கடையை ஒட்டி இருக்கக்கூடிய பின்புறத்திலேயே இதனுடைய கிடங்கும் இருக்கின்றது. அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்த அந்த பிவிசி மொத்த பைப்புகள் மற்றும் அதே போன்று எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து அதிக அளவில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. அங்குதான் முதலில் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டது. தீ பற்றியவுடன் அங்கிருந்த 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கிருந்து அவசரமாக வெளியேறினர். தீ மலமளவென பரவி அந்த கிடங்கு முழுவதும் பரவியதுடன் அதற்கு முன்பாக இருந்த அந்த கடையிலும் தீ பற்றி எரிந்தது. முழுமையாக அந்த பிவிசி பைப் என்பதால் ஒரு கரும் புகை என்பது வான் உயரத்திற்கு அந்த கரும் புகை வெளியேறியது. இதனால் ஒரு அருகில் சுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மூச்சு திணறலும் ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் ஈரோடு தீயணைப்புத் துறையினர் முதலாவதாக ஒரு 2 வாகனங்களில் வந்து அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் கட்டுக்கடங்காமல் அந்த தீ என்பது தொடர்ந்து மலமளவென எரிந்து கொழுந்து விட்டு எரிந்து வருவதை கண்டதற்கு பிறகாக பவானி, சென்னிமலை, பெருந்துறை உள்ளிட்ட அண்டை நகரங்களில் இருந்த தீயணைப்புத்துறை வாகனங்களும் ஒரு 7 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கடந்த 2 மணி நேரமாக இந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த முயற்சி என்பது தொடர்ந்து எடுத்து வருகின்றனர். அந்த தீ பற்றிய தீ என்பது அந்த கடை மட்டும் இல்லாமல் அருகில் இருந்த ஒரு மொத்த ஹார்ட்வேர் நிறுவனம் மற்றும் ஒரு காலனி விற்பனை கடைகளுக்கும் இந்த தீ என்பது பரவியது. தொடர்ச்சியாக இந்த மூச்சுத்திணறல் என்பது அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வசதிகளுக்கு மூச்சுத்திணறல், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலும் அந்த மூச்சுத்திணறல் இருந்த நோயாளிகளுக்கு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்தவர்களும் அப்புறப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்தின் பொழுது ஒரு தீயணைப்பு நிலைய வீரர் ஒருவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து 2 மணி நேரமாக கட்டுக்கடங்காமல் எரிகின்ற இந்த தீ விபத்தில் மொத்தமாக அங்கிருக்கக்கூடிய இந்த பிவிசி பைப் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்கள் என முற்றிலும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. சுமார் ஒரு 5 கோடி ரூபாய் அளவிற்கான இந்த பொருட்கள் இந்த தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. முழுமையாக இந்த தீ கட்டுப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் மொத்தமாக அந்த சேத மதிப்பு என்ன என்பது தெரிய வரும். முதல் கட்ட விசாரணையில் அந்த மின் கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த தீ விபத்தின் காரணமாக ஈரோடு சத்தி சாலையில் போக்குவரத்து என்பது தடைபட்டு இருக்கின்றது. முழுமையாக அந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த பகுதிக்குள்ளாக செல்பவர்கள் இருப்பவர்களும் கூட அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த கரும் புகை என்பது ஒரு மூச்சுத்திணறலை ஏற்படுத்துவதால் மற்ற பாதிப்புகள் யாரும் குடியிருப்பு வாசிகளுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக போலீசாரும் தீயணைப்புத்துறை வீரர்களும் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மற்ற கடைகளுக்கும் தீ பரவாமல் தடுக்கக்கூடிய அந்த பணியும் ஈடுபட்டு வருகிறார்கள். அருகில் இருந்த கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த தீ விபத்தின் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் என்பது தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஒரு 7 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.